செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் என்ஜினியர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது இந்திய பொறியியலின் தந்தை என அழைக்கப்படும் சர் மோக்ஷகுண்டம் ஐயா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தை பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது அரசாங்க பணியில் இருந்தாலும் பல புதிய விஷயங்களை செய்து பார்ப்பதில் ஆர்வமாக இருந்த விஸ்வேஸ்வரையா அவர்கள் பாசனத்திற்காக புதிய முறையை உருவாக்கினார் தானியங்கி வெள்ள மதகை உருவாக்கி நீர்த்தேக்கத்தில் பயன்படுத்தி வெற்றியும் பெற்றார் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான இந்த திட்டத்தை வகுத்தார் காவிரி ஆற்றின் குறுக்கே இவரால் கட்டப்பட்ட கிருஷ்ணராஜ் சாகர் அணை அன்றைய காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையாக இருந்தது இது விஸ்வேஸ்வரையாவுக்கு பெரும் புகழை தேடித் தந்தது மைசூருக்கு அருகே ஆசியாவிலேயே முதல் நீர்மின் உற்பத்தி ஆலையையும் அமைக்க காரணமாக இருந்தார் சிறிது காலம் மைசூர் மன்னரின் திவானாகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா பட்டத்தை அளித்தது இந்திய பொறியியலின் தந்தை என அழைக்கப்படும் சர் அவர்கள் உருவாக்கிய அணைகளும் தொழிற்சாலைகளும் கல்வி நிறுவனங்களும் அவர் புகழை சொல்லிக் கொண்டிருக்கின்றன நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் பொறியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்களை அங்கீகரிக்கும் நாளாகவே செப்டம்பர் பதினைந்து என்ஜினியர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது பொறியாளர்கள் தினத்தில் உழைக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும் வாழ்த்துகள்